Hi viewers, welcome to Surega Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டான மாங்காய் பச்சடி. இந்த டேஸ்ட்டை வந்து நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு அதை ருசிச்சு பார்த்தாதான் அதோட சுவை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் மாங்காய். இந்த பச்சடிக்கு எப்போதுமே ரொம்ப புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்கிற மாங்காவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மாங்காவை நல்லா தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில துண்டுகளும் சேர்த்துருக்கேன், அப்போ அது நல்லாயிருக்கும் வாயிலுக்கு அடிபடும் போது. இப்போது வெல்லம் வந்து நான் பாருங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால இந்த வெல்லம் போதுமானதாக இருக்கும். அப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான இந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்த தேவையில்லை, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து 5-7 நிமிஷத்துக்கு நான் 1 மூடி போட்டு நல்லா வேக விட போகிறேன். ஸோ இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா மாங்காய் பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு, பார்த்தீங்களா வெந்திருக்கு. இப்போ இதோட நான் எடுத்து வச்சு அந்த 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் எடுத்து வச்ச வெல்லம், இப்போ நான் எடுத்திருக்க மாங்காய் வந்து ரொம்பவே புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கனால இந்த அளவு வெல்லம் வந்து போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாங்காய் புளிப்பு கூடுதலாக இருந்தால் வெல்லமும் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போது இந்த வெல்லம் நல்லா கரையணும், கொஞ்சம் நல்லா எல்லாப்பா மிக்ஸ் பண்ணி 3-4 மினிட்ஸ் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்போது அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது இன்னமும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்திட்டு ரொம்ப சுருண்டு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி பளபளன்னு வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முதல் இருந்ததுக்கு இந்த தண்ணி எல்லாமே வத்திச்சு பாருங்கள், ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன்னு தெரியுதா? இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துருக்கோம், கூடவே உப்பு சேர்த்துருக்கோம், காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 4 சுவை இதில் இருக்குது. இதுலேயே ஒரு சிலர் விருப்பப்பட்டவங்க கொஞ்சமாக வேப்பம் பூ சேர்த்துக்குவாங்க, அது லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை தரும். ஸோ உங்களுக்கும் விருப்பம்னா வெல்லம் சேர்க்குறப்போ அந்த வேப்பம் பூவையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அருமையான ரொம்ப சுவையான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.